சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொலல் பாவம். எத்தனையோ சம்பவங்கள் சரித்திரங்களாய் மாறுகின்றன, எத்தனையோ சரித்திரங்கள் வெறும் சம்பவங்களாய் மண்ணுக்குள் மறைந்து விடுகின்றன. மதுரை மாவட்டத்தின் மேற்கு மலை சாரலிலே மல்லிங்காபுரம் என்னும் சிறிய கிராமத்திலே சரித்திரமாய் வாழ்ந்து சம்பவமாய் மறைந்துவிட்ட ஒரு பெண் தெய்வத்தின் உண்மை கதைதான் இன்று திரைப்படமாய் உயிர் பெற்று உங்கள் பார்வைக்கு வந்திருக்கிறது. என்ன பேரு தாய் வைக்க போற? ஆத்தா பேருதே கஸ்தூரி. கஸ்தூரி, கஸ்தூரி. நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் தாய், 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். காதல் கிளிகளே, எங்கள் கல்யாண குயில்களே. காதல் கிளிகளே, எங்கள் கல்யாண குயில்களே. காலங்கள் தோறும் காதலின் ராகம் பாடு, நீ பாடு பாடு சொல்லி பாடு. காதல் கிளிகளே, வாசனை பூசுங்களே. காவேரி மீன்களே, நீங்கள் கைகோர்த்து ஆடுங்களே. பால் மணம் பூத்த பாசம் இங்கே காதலின் ராகங்களே. 1000 காலம் பூமியில் வாழும் ஆனந்த தீபங்களே. இங்கே தெய்வங்களாவதும் காதலே, எந்த தேசமும் கொண்டாடும் காதலே. இந்த காதல் தேனை அள்ளி வானெங்கும் தூவு காதல் கிளிகளே.
மனம் சந்தோஷ பூவள்ளி போடுங்கம்மா, இந்த தேவி பேரை சொல்லி சங்கீதம் பாடு. காதல் கிளிகளே எங்கள் கல்யாண குயில்களே, காதல் கிளிகளே எங்கள் கல்யாண குயில்களே. காலங்கள் தோறும் காதலின் ராகம் பாடு, பாடு பாடு சொல்லி பாடு காதல் கிளிகளே. தானா, வயசு பருவத்துல பொண்ணு இருந்தா கூட உடம்ப கட்டுக்கொலையாம வச்சிருக்கேடி. போங்க, எப்போ அப்படித்தே. இங்க வாடி, பொம்பளைங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். பொண்டாட்டி உடம்ப கட்டுக்கொலையாம வச்சிருந்தா தான் புருஷன் விட்டு பிரியாம இருப்பான். என்ன பிச்சையா, கொஞ்ச நேரம் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா? போயா, வேற இடத்த பாரியா. பூட்ஸுக்கு பாலிஷ் போடு. எடுக்கிறது பிச்சை, பூட்ஸுக்கு பாலிஷ் கேக்குதா? காசு வச்சிருக்கியா? மேல சாக்கு கட்டி கடை வச்சு உட்காந்துருக்கீங்க, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? காலையில இருந்து போனி ஆகல. என்ன தெரியுமா, 100 ரூபா நோட்டு, செலவு நோட்டு போடு. போடுறியா? போடுறேன். இங்க சாமான காணுமே. ஐயா, வாழ்க்கையில இது வரைக்கும் 100 ரூபா நோட்டை கண்ணால கூட பார்த்தது இல்லையா? ஐயா பிச்சைக்கார ஐயா, இவ்வளவு அவசரமா பூட்ஸுக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு எங்கயா போறீங்க? சின்ன வீட்டுக்கு தான். எங்கயோ போயிட்டீங்க ஐயா, வானலாவோ வசந்துட்டீங்க ஐயா. 5 ரூபா பிச்சைக்கார ஐயா, பாலிஷுக்கு 1 ரூபா தாங்க ஐயா. 4 ரூபா டிப்ஸ். பொண்டாட்டியோட ஜாலியா சினிமா பாரு, பட்டுமா? பாத்தியா, பிச்சைக்கார ஐயாவுக்கு கூட ஒரு சின்ன வீடு இருக்குதான். நான் உன்னை விட்டுட்டு எங்கயாச்சும் போறனா, ஏகபத்தினி விரத நீதான் கண்டுக்கவே மாட்டேங்கிற. என்னங்க செய்ய முடியும், வீட்டுல வயசுக்கு வர மாதிரி பொண்ணு இருக்கல்ல. அதுவும் சரிதான். அருமையான யோசனை. இனிமே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஜாலியா இருக்கணும்னா நான் சினிமாவுக்கு போகணும்னு சொல்லுவேன். நீ உடனே புரிஞ்சுக்கிறோம். என்னன்னு சொல்லுவேன்? சினிமாக்கு போகணும்னு. புரிஞ்சிடுச்சு. இனிமே தினமும் ரெண்டு சினிமா பார்த்துடணும். காளியப்பா அசத்ரா. ஈஸ்வரி, நம்ம குருமா வயசுக்கு வந்துட்டாங்க, குச்சி கட்டி தள்ளி வச்சுட்டாங்க. இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை. வாங்கடா தாயி, இது உங்க ஐத்த வாங்கி கொடுத்தது. நீ சமந்த பிள்ள நல்லா சாப்பிடு தாயி. அம்மா ஹாய். கொத்துல விடாத கொட்டா. அதுக்குள்ள சாத்தியா தாயி? சாப்பிட்டேம்மா. சிந்தா, இது உங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தது. ஒரு வாழைப்பழம், ஒரு வடை, ஒரு ஜிலேபி, ஒரு லட்டு. இந்தா இடத்த காலி பண்ணு. டெய்லி கொஞ்சம் வாடா. டேய் இந்த இடம் பங்கு. இல்லாதியா, நானும் உன் கழுதை சொன்னேன், எனக்கு 2 பங்கு வேணும். ஏதாவது பேசுன தூக்கி தண்ணியில போட்டுரும். உனக்கு அரை பங்கே ஜாஸ்தி, ஒழுங்கா வாங்கிட்டு போ. இரு இரு, நீ வயசு காலம் போது உனக்கு வர பழகலாம். மட்டு மட்டு போய். அடுத்த டிக்கெட் யாரு? என்னடா பந்தயம்?
இன்னைக்கு பகலாட்டமே சினிமா தான். ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு வாமா. ஆமாமா உனக்கு தான் கருவாடை பார்த்த உடனே தரம் மறந்துட்டேன். பாடி சினிமாவுக்கு போலாம். என்னால வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு. இப்படி வந்த உனக்கு பதிலாக அப்பா மாறுகால் மாறுகை வாங்கிடுவேன். என்னால வர முடியாதுங்க. சாலை கட்டம் புருஷன ஏத்தா பேசுறேன். என்ன பண்ற பார் கொலை விழும். சரி என்ன தனியா வர என்ன பாக்கவா? இல்ல அம்மா சினிமாக்கு வரலன்னு அப்பா அம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்க மாமா. என்னது ஒப்ப எங்க அக்காவை சினிமா கூப்பிடறானா? நாலு பூரா செருப்பு தைச்ச நாலு எல்லாம் சம்பாதிக்காத பையன் எங்க அக்காவோட சண்டை வர விடுறானா? அவன் என்ன செய்யற பாரு கல்யாணி. அக்கா உன சூடு சொல்றேன். இல்ல இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தா இங்க உட்காந்து தின்னுகிட்டு இருக்கியா? அது உன் மகளை கட்டிக்கிறதுக்காக மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசாத சொல்லிட்டேன். அதை விடு, எங்க அக்காவை சினிமாக்கு வரலன்னு அடிச்சாம. ஆமா அடிச்சா அதுக்கு என்னங்கிறப்போ? அக்கா கூட பக்கத்தே சினிமாவா? என் கூட வா போலாம். அது நல்லா இருக்காதுரா. வேணும்னா ஒரு நாளைக்கு பாட்டு கச்சேரி போவோம்னா. பாட்டு வேணா சினிமாவுக்கு வா. வர முடியாதா? வர முடியாது. எங்க பரம்பரை வைத்து உனக்கு தெரியாது. செத்தபடியே தோல்ல போட்டு வந்த பரம்பரை. எங்க அப்பனை கூட்டிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். பெருமாளே பெருமாளே பெருமாளே, ஊருக்குள்ள சாதிசன அம்புட்டு வெறும் சண்டை சத்தம் இல்லாம ஒத்துமையா இருக்கணும் பெருமாளே. காடுகரையெல்லாம் நல்லபடியா விளையணும் பெருமாளே. அதோட நானும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் பெருமாளே. இதை தவிர வேற உங்ககிட்ட என்ன கேட்க போறோம் பெருமாளே? பெருமாளே பெருமாளே பெருமாளே. ஆத்தா
சட்டைங்களா போட்டுக்கிறேன். மகனே அழகரு, சுட சுட இட்லி சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிடிய ராசா. உங்களுக்கு எதுக்கு அத்தா சரமா? வேலைக்காரங்க பார்த்த மாட்டா? உன் பொஞ்சாதி இருந்தா எல்லாத்தையும் அவளே செய்வா. அந்த புண்ணியவதி போய் 10 வருஷமாச்சு, நான் தானையா செய்யணும்? வேலைக்காரரே, வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம், வாங்க. சாமி, எங்களை போய் வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க. உங்க உடம்புல ஓடுற ரத்தந்தே உடம்புலயும் ஓடுது. நமக்கு எல்லாரும் பெரிய மனுஷங்கதே, அதனாலதான் எல்லாரையும் வாங்க போங்கன்னு மறுவாதியா கூப்பிடுறது வழக்கம். ஆருக்கு என்ன வர சொல்லுங்க, தீத்து வைப்போம். எங்க அரிசன திருவு கணத்துல தண்ணி இல்ல சாமி, மேல்சாதி கணத்துல தண்ணி எடுக்க போனா விட மாட்டேங்கிறாங்க சாமி. அப்படிங்களா? வேலைக்காரரே, நம்ம செலவுலயே அவங்க கிணத்துல தூருவாரி தண்ணி உண்டாக்கி கொடுத்துருங்க. ஆறு ஆறு எங்கெங்க இருக்கணுமோ அவங்க அவங்க அங்கங்க இருக்கணும், அப்பதே ஊர் அமைதியா இருக்கும். நீங்க புறப்படுங்க. மகனே பாண்டி நில்லுங்க. அடியாத்தி, என்னது மொகர கட்டையெல்லாம் மஞ்ச தேய்ச்சிருக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆம்பளைங்க மஞ்ச பூசி குடிக்கிற நாள். ஏப்ள, உனக்கு வயசாயிடுச்சா என்ன? எப்ப பார்த்தாலும் கொண்டா போட்டுருக்க. இன்னைக்கு உனக்கு ஜட பின்னி பூ வச்சு. என்னடி உங்க அப்பா செத்த புலி பரம்பரை உன் தங்கச்சியை ஓட்டிட்டு வர்றான், டேரா புற போறனோ? யூ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? வாங்கப்பா. ஏன் வருவோனே, என் மகா உங்க கூட சினிமாவுக்கு வரலன்னு சொல்லி அவளை ஓயாம அடிக்கிறீங்களாமே. அதுக்கு என்னங்கிறப்போ, நான் உன்னைய சினிமா கூப்பிட்டேன், உன் மகளை தானே கூப்பிட்டேன், பின்ன எதுக்கு கட்டி வச்ச? கோச்சிக்காதீங்க மருமகனே, என் சின்ன மகன் தினமும் பக்கத்து வீட்டுல போய் சினிமா பாக்குறா, நீங்களோ தினம் சினிமா பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க. என் பெரிய மக உங்க கூட சினிமாவுக்கு வரமாட்டேங்கிறா, அதனால இவ்வளவு உங்க கூட சினிமாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒரு 10 நாளைக்கு தினமும் சினிமா காட்டுங்க, எல்லாம் சரியா போயிடும். ஒரு புது சினிமா பாக்கலாம்னா விட மாட்டேங்கிறாளே. முகம் கொடுத்து பேசிட்டேன், ரொம்ப நாளாய் போச்சு. பொழுது விழுந்தா வீட்டுல தீப கூடவோ வைக்க கூடாது. இந்த வீட்டு தீபம் எவ்வளவோ நாளாயி போச்சு, இனிமே எத்தனை தீபம் ஏத்தி வச்சாலும் இந்த வீட்டுக்கு வெளிச்சம் வரவா போகுது. பிள்ளைக்கு இன்னைக்கு தேர்ந்த வசம், அதாவது நினைவுல இருக்கா? Mm-hmm.
அடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் பாடுதம்மா என்னோட மனசு வச்சு பரிசம் போட்ட பாதையத்தான் வெறுத்ததம்மா சாமி போட்ட முடிச்சு ஒண்ணு சாதிசனம் பிரிச்சதம்மா ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் பாடுதம்மா என்னோட மனசு தண்ணியில மீனு ஒண்ணு பிடிக்க வந்தேன் கண்ணு ரெண்ட கட்டிக்கிட்டு கண்ணாடிய பார்க்க வந்தேன் ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு சுடுகாடா கிடக்கு நீயாவது அந்த வீட்டுக்கு வந்து மறுபடியும் கோயிலாக்க கூடாதா? ஐயா கும்பிடுறதில்ல சாமி,
எனக்கு என் கஸ்தூரி தான் சாமி. சாமி இருக்கிற இடமெல்லாம் கோயில், என் கஸ்தூரி இருக்கிற இந்த இடம் தான் எனக்கு கோயில். நான் உசுரோடு இருக்கிறப்பவும் என் உசுறு போனதுக்கப்புறமும் நான் உறங்க போற ஒரே இடம் இதுதான். மாப்பிள்ள, உடம்பெல்லாம் ஒரே சூடா இருக்குடா, கண்ணெல்லாம் எரியுது. அடிக்கடி அக்காவோட சேர்ந்து சினிமாவுக்கு போகாதே போகாதுன்னு சொன்னா கேக்குறியா? இது எப்படி இவனுக்கு தெரியும்? கெட்டி கெட்டி பாத்திருப்பானோ, களவாணி போய நம்ப முடியாது. மாமா, இதுக்கு ஒரு வைத்தியம் நான் சொல்ற, கேக்குறியா? என்னடா வைத்தியம்? மூணு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அத சரிபாதி அறுத்து உச்சந்தலையில வச்சு அப்படின்னு சூடு பறக்க தேய்ச்சு மூணு கூட குளிர்ந்த தண்ணிய தலையில ஊத்துனா எல்லாம் சரியா போயிடும். மாப்பிள, பைத்திய முறையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கா நீ? இன்னைக்கு தாட்டா ஒரு உருப்படியான யோசனை சொன்ன, உன் மேல கட்டிக்க போறல்ல. மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசாத. என்னப்பு கை நிறைய எலுமிச்ச மரமா இருக்கு? அத ஏன் கேக்குற காளியப்பா? என் மகளுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, வைத்தியத்தை கொண்டு காட்டினேன். அவரு மூணு எலும்புச்சம்பளம் வாங்கி சரிவாயா நறுக்கி உச்சந்தல வச்சு சூடு வரக்க அப்படின்னு தேய்ச்சு மூணு குளிர்ந்த வாழை தண்ணிய தலையில ஊத்தா சரியா போகுன்னு சொன்னாரு. அதான் கூட்டி போறேன், வாதாயி. களவாணி பயல, நீ வீட்டுக்கு வராமையா போயிடுவ. இத நல்லா பழுக்க காய்ச்சி உன் தலையில தேய்ச்சி மூணு கோடம் குளிர்ந்த பால தண்ணிய ஊத்துறண்டா. கபடி 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 நாங்களும் விளையாட்டுக்கு வர்றோம், எங்களையும் விளையாட்டு சேர்த்துக்க. இது ஆம்பளைங்க விளையாடுற விளையாட்டு, பொம்பளைங்கள தான் சேர்த்துக்கிறது இல்ல. ஆம்பளைங்களோட வீரத்தை தான் இன்னைக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் போது பாத்தோம்ல, என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லு. அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க, இது சடுபுடு, நீ ஒன்னும் அசைக்க முடியாது. கொஞ்சம் கையை மறக்கிறியா? கடைச்சா 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 க
தடுகுடு 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 வாடி அடி வாடி வழி கிழங்கு அடி மத மதப்பு வாடாத மஞ்சள் கிழங்கு முந்திரி கொட்டை வாடிய வழி கிழங்கு அடி மத மதத்து வாடாத மஞ்சள் கிழங்கு பாண்டி பாண்டி கபடி கபடியா கபடி 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 ஆ இவன் எந்திரிக்க மாட்டான்டா இவன் மண்ணை கவிட்டான் வாங்கடா போவோம் பொம்பளை கிடக்குறான் பாரு ஆமா வயசுக்கு வர போற நேரம் வீட்டை விட்டு வெளியே போவீங்க வயசு பசங்க கூட சேர்ந்து விளையாண்டு இப்படி எல்லாம் சொன்னா புத்தி வராது கரண்டை காய்ச்சி சூடு பட்டாதான் வரும் பாரு இரு யார் அது இந்த நேரத்துல படுத்து கிடக்குறது தாயே என்னம்மா மேல கீழுக்கு சாட்டம் இல்லையா மாமா அம்மா கிட்ட இல்லாதையும் புள்ளதையும் சொல்லி என்ன அடி வாங்க வச்சிருச்சு அம்மா சூடு போட போகுது என்னடா மாப்பிள்ள மாமா திருவிழா போயிட்டு இருந்தேன் ஒரு நாய் என்ன பார்த்து குளிச்சது நான் பதிலுக்கு குளிச்சேன் என்ன பார்த்து கடிக்க வருது நீ நாய பார்த்து திருப்பி குலைச்சல அது கண்ணுக்கு பன்னி மாதிரி தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே பன்னிக்கு நாய்க்கும் ஒத்து வராது அதனாலதான் அது துரத்திக்கிட்டு வருது அது கையில சிக்கின குரல் வலைய புடிச்சு கடிச்சிடும் இந்த போர்வைக்குள்ள படுத்துக்க தாய் நீ இப்படி ஓமா படுத்துக்க நல்லா மூஞ்ச மூடி படுத்துக்க அடையாளமே தெரியக்கூடாது அத நாம பாத்துக்கிறேன் இந்த கால் தானே வெளியில ஓடுறது ஊக்கியாளி மாடு எல்லாம் ஒரே கூட்டத்தில் உண்டாகி போச்சா சாதி மா சாதி கட்டவன்ற மட்டு மறுவாதியே எல்லாம் போச்சு அம்புட்டு பயிலும் ஒன்னா மண்ணா புழங்குறாங்க இவ்வளவு இருக்கு என்ன மிச்சர் வைக்கிறேன் கறி கொண்டாயா மாப்பிள்ள கடை அடைக்கிற நேரம் பண்ணப்புறத்துல போய் ராயர் கடையில பத்து ரூபாய்க்கு வருவல் வாங்கிட்டு அப்படியே பெருமாண்டி வீட்டுல அஞ்சு ரூபாய்க்கு கஞ்சா வாங்கிட்டு வா என்ன நான் சொல்லிக்கிறேன் நீ பாட்டுக்கு போய்க்கிருக்கவன்
சரி சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சு போடுறேன். கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு பொண்டாட்டியாக போற, நான் உனக்கு புருஷனாக போறேன். உங்க அப்பா மாதிரியே சினிமா போலாம். இப்பவே முதல் ராத்திரி நடத்திடுறேன். புருஷா விதவே ஆயிட்ட, நீ செத்திடு. ஐயோ உங்களுக்கு தாலி கட்டின. எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என்ன கரும்பு வேணுமா? இல்ல, நம்ம ஈஸ்வரி இல்ல, ஈஸ்வரி யாரு எல்லாரும் ஈஸ்வரியா தெரியுமா? இல்ல, உங்க அக்கா பொண்ணு. ஆமா, அவளை நான் காதலிக்கிறேன். அது அவகிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கு. நீதான் எப்படியாச்சும் ஒரு ஐடியா சொல்லணும். ஐடியா தானே, கைவசம் ஏகப்பட்டது இருக்கு.
அவருடைய எது இல்ல? எது? அதாப்பா எடுப்பு, அத புடிச்சு கிள்ளினா உன் ஆசைய கட்டி புடிச்சு அம்மான்னு முத்து கொடுப்பா. போய் கிள்ளு. தோழி வாராயோ, மன பந்தை காண வாராயோ. ஏங்கடிய நிறுத்துங்கடிய, சமஞ்ச பிள்ளைக்கு நலுங்கு பாட்டு பாடாம கல்யாணம் பாட்டு பாடுறீங்க. எங்களுக்கு சினிமா பாட்டு தான் தெரியுமா மா? சினிமா பாட்டு தான் தெரியுமா? நீங்க எல்லாம் காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷன் கூட சினிமாவுக்கு போக தாண்டி லாய்க்கே, என் பிள்ளைக்கு நானே நலங்கு பாட்டு பாடுற, நீ உட்காருதாய். தை மாசம் வந்துருச்சு தாமரப்பூ திருச்சி, தட்டிக்குள்ள அவள் திருச்சா தங்கப்பழம், வண்டி வரும் வண்டி வரும் ஆயிரம் வண்டி வரும், மல்லியப்பூ வண்டியில முரராகம் தந்தி வரும், வண்டி வரும் வண்டி வரும் ஆயிரம் வண்டி வரும், மல்லியப்பூ வண்டியில முரராகம் தந்தி வரும். அலங்காரம் பலமா இருக்கு, என்ன என்னைக்கு பாவாட சட்டையை போடு, அப்பதான் எனக்கு பிடிக்கும். மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே சம் 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 சம்
மாசத்துக்கும் பனி தெண்டல் கண்ணே உன் கைகளி நடந்துக்கிட்டீங்க முதல்ல அத செய்யுங்க. நாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இதையே சொல்லுங்க. ஏறும் பார் மாமா, அசல் மாட்டு சரக்கு, சீ நாட்டு சரக்கு. மாப்பிள்ள, உங்களை மருமகன் அடைஞ்ச பலனை இன்னைக்குத்தான் ஃபுல்லா அனுபவிக்க போறேன். அதை எல்லாத்தையும் குடிச்சிட்டு சொல்லுங்க. குடிகார பயலுக்கு சாராயத்துக்கும் கோமியத்துக்கும் வித்தியாசம் தெரியாது போல் இருக்கு, அதான் இப்படி குடிக்கிறான். மாமா சரக்கு எப்படி? மாப்பிள்ள சரக்கு டாப்பு. இந்த அங்க பாட்டில புடிங்க, நான் மந்தைக்கு போயிட்டு வர்றேன். மந்தைக்கா? இந்த பரம்பரையில போய் பொண்ணு எடுத்திருக்கேன் பாரு. என்னை ஏன் கடை செருப்பாலேயே அடிக்கணும்? தப்பு பண்ணிட்டேன், இவனுக்கு மனுஷன் கோமியத்தையே கொடுத்துருக்கலாம். எங்க அப்பா தேடுவாரு, நான் போயிட்டு வரேன். அந்த புள்ள யாருன்னு தெரியுமா? செருப்பு தைக்கிற காளியப்பனோட மக. தெரிஞ்சுதான் ஆசைப்பட்டியா? ஆமா. என்னது சமாதி? இல்ல, காதலுக்கு இந்த ஊர் கொடுத்த சன்மானம். சாதி பேரை சொல்லி உங்க அப்பா செஞ்ச சதிக்கு சாட்சி.
பாடுபடுத்தி விட்டா, நாளைக்கு கல்யாணம் பண்ணி புள்ள பெற போறப்ப என்னை என்ன பாடுபடுத்த போறாளோ? ராமையா அண்ணே, நம்ம புள்ளதானடா இது? சத்தியமா நம்ம புள்ளதானே. புள்ளைக்கு மூக்கு குத்துற ஒண்ணு காளியாத்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இல்ல. நான் நினைச்ச நீங்க சொல்லிவிட்டீங்க. ஆசீர்வாதம் வாங்கி தாயே. நில்லு. ஏன் ஐயா அறிவுகட்டு போச்சா உனக்கு? முதல்ல பெரியா பெரியம்மா கால விழுக வேணா. ராமையா அண்ணே, நல்ல நாளும் பொழுதுமா ஏண்டா புள்ளி அதட்டுற? என்னதான் இருந்தாலும் தலை இருக்க வாழ ஆள் அண்ணே. இந்த நீ அங்க போய் நில்லு. மதனே, நீங்க அண்ணன் பக்கத்துல நில்லுங்க. இங்க அண்ணா ஓட்டி நில்லுங்க. இப்ப விழுராசியா இருதாயி. உங்க அப்பங்கால விழுதாயி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அண்ணன் காலில் விழுந்தாவே ஆயிரம் சாமி கும்பிட்டா மாதிரி கோயில் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். இல்ல மருதா